Hi friends, I am Noble from Review Seekers. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் 2021 நேத்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன புஜ் அப்படிங்கற படம் பார்க்க போறோம். அதாவது இது ஒரு இந்தோ பாகிஸ்தான் வார பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அது மட்டும் இது ஒரு பீரியட் வார் ஃபிலிம். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு விஜய் கர்ணிக் அப்படினு சொல்லக்கூடிய புஜ், அந்த இந்தியாவோட புஜ்னு சொல்லக்கூடிய அந்த விமானப்படை ஏவுதளத்தோட கமாண்டர் அண்ட் லீடராகவும் இருக்காரு. அவர் அந்த இடத்தை பாதுகாத்துட்டு வராரு. அந்த இடத்தை பாகிஸ்தான் வந்து 1971 வந்து தாக்குறாங்க. ஏன் தாக்குறாங்கன்னா, அதை தாக்கிட்டா இந்தியாவுக்குள்ள, அதுவும் டெல்லியை ஈஸியா தாக்கிடலாம், இந்தியாவை கைப்பற்றிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து ஒரு 1800 பேர் காலாட்படை மற்றும் ஒரு 100 டேங்கரை வச்சு அதை வந்து அடிச்சு அதை நொறுக்கி தள்ளிட்டா நம்ம அதுக்குள்ள வந்து வேற எந்த விமானமும் அதுல வந்து தரையிறங்க முடியாது. அதுல தரையிறங்கி நம்மளை வந்து கண்டிப்பா எய்ம் பண்ண முடியாது. அதற்காக புஜ் விமானப்படை தளத்தை ஃபர்ஸ்ட் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு முடிவு வராங்க. அதை வந்து லாஸ்டா அதை அடிச்சு நொறுக்கி அதை வந்து வீழ்த்துறாங்க. ஓகே, இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் கர்ணிக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உண்மையாவே நடந்த ஒரு பீரியட் பயோகிராபிக்கல் மூவி தான் அது. அப்போ இருந்த அந்த கேப்டனா இருந்த அந்த கமாண்டர் லீடர் வந்து இது தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்ப அந்த விமான ஓடுதளத்தை சரி பண்ணி தாக்குனாரா தாக்கலையா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஃபுல் கதையே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு இது நமக்கு இந்தியாவுக்கு அந்த இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு படை தளபதிகளும் வந்து உதவிக்கு வராங்கன்ற மாதிரி காமிக்கப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விமானப்படை தலைவர் இருக்கு. அந்த விமானப்படை தளத்தோட விமானத்துல இருந்துதான் இங்க வர்றாங்க புஜ்க்கு. புஜ்ல இருந்தா நம்ம வந்து தாக்கணும் அவங்க வரக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மிய அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்குமே அங்க வந்து விக்ரம் சிங்னு ஒருத்தர் அங்க தலைமை தாங்குறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரச்சோட்டாஸ் பகி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த வார்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கவுட் லீடர் தான் அவரு. அவருக்கிட்டயுமே ஒரு 120 பேர் கொண்ட படை இருக்கு. அந்த படையை வச்சு அவர் தாக்கணும்னு சொல்லி அவருமே முடிவெடுக்கிறாரு. இவ்வளவு பேர் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. அது போக சோனாட்சி சின்ஹா இந்த படத்துல பாத்தீங்கன்னா சுந்தர் பென் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தர் பென் அப்படின்ற கேரக்டர்ல வந்து அவங்க வராங்க சோனாட்சி சின்ஹா. அவங்க வந்து இந்த தளம், அதாவது விமான தளம் உடைஞ்சு சீர்குலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை சரி பண்றதுக்கு கிராம மக்களை கூட்டிட்டு வந்து அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற கேரக்டரா வந்து நடிச்சிருக்காங்க. அந்த ரச்சோட்டாஸ் பகி அப்படின்ற அந்த வில்லேஜ்ல வர அந்த ஸ்கவுட் மாஸ்டரா வந்து யார் வர்றாருன்னா சஞ்சய் தத் தான் வராரு. அதாவது அந்த விஜய் கார்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமாண்டர் லீடர் தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் பண்ணி எல்லாமே பண்றாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அஜய் தேவ்கன் தான் இந்த படத்துல வந்து அந்த ரோலை வந்து பெஸ்டா எடுத்து லீடா பண்ணது. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இந்த படத்துல நடிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ, அப்புறம் இந்த கதை, அதாவது இது வந்து ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே. அதாவது ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேனா இது வந்து எதுல இருந்தும் தழுவல் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையாவே நடந்த சம்பவம் இது. 1971 பாகிஸ்தான் அதாவது இந்தோ பாகிஸ்தான் போர் தான் இது. இந்த போரை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான். இதை வந்து அப்ப இருந்த தலைவர்கள் யாரு பாகிஸ்தான்ல, அப்போதைக்கு இருந்த இந்திய தலைவர்கள் யாரு, நம்ம இந்திரா காந்தி அம்மா, இவங்க எல்லாருமே தான் வந்து அதை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த மிகப்பெரிய போர் நடந்திருக்கு. அதுல யூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே ஒரிஜினல். அவங்க வந்த ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்களிப்பை கொடுத்ததா இந்த கேரக்டர் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ பண்ணிருக்காங்க பாருங்க. சோனாட்சி சின்ஹா இருக்கட்டும், அதே மாதிரி அஜய் தேவ்கனா இருக்கட்டும், சஞ்சய் தத், எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. சஞ்சய் தத்லாம் வந்து, அதாவது அவரோட ஆக்டிங் அண்ட் அவரோட ஸ்டண்ட் ஒர்க்ல அஜய் தேவ்கனை தூக்கி சாப்பிட்டாரு. ஏன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஆபீசர் இதுல வந்து அஜய் தேவ்கன். சோ அஜய் தேவ்கனை பொறுத்த வரைக்கும் தங்களோட ஸ்மார்ட்டை காமிக்கணும், அந்த இடத்துல ஒரு கமாண்டிங் லீடரா இருந்து இருக்கக்கூடியவங்களை ஒழுங்கா வழி நடத்தணும், அந்த விமான ஓடுதளத்தை சரி பண்ணணும்ன்றதுல அவ்வளவு மெனக்கடல் பண்றதுதான் அவரோட வேலையை தவிர, அதை தாண்டி ஒரு ஸ்டண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் செக்வன்ஸா இருக்கட்டும், அதுல அவங்களுக்கு நிறைய ஃபேசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்கவுட் லீடரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பகி அப்படின்ற கேரக்டர் சஞ்சய் தத் அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருக்காரு. அது கிட்டத்தட்ட சொல்ல போனா அவர் தான் லீட் ரோல் அப்படின்ற லெவலுக்கு நமக்கு காமிக்கப்படுது. அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த கதையில உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்னன்னா, கொஞ்சம் நிறைய கேரக்டரைசேஷன் இந்த படத்துல வந்து உள்வச்ச மாதிரி இருக்கு. நிறைய கேரக்டரைசேஷன் உள்ள வைக்கிற தப்பு இல்ல, எங்க கட் பண்றாங்க எங்க முடிக்கிறாங்க அப்படின்றதுல நமக்கு வந்து குழப்பது. பாகிஸ்தான்ல கட் பண்றாங்க, பாகிஸ்தான்ல அவங்க பேசி முடிச்சு டக்குன்னு இந்தியால கட் பண்றாங்க. இந்த சம்பவம் எடுத்த எடுப்புலயே எங்க நடக்குது அப்படின்னா ஒரு போர் பதற்றம் நடக்குது. அதெல்லாம் பார்க்கவும் நமக்கே பரவாயில்லையப்பா, பயங்கரமா எடுத்திருக்காங்க நம்ம ஊர்ல இந்தியால இந்த மாதிரியான ஒரு கதை புதுசா இருக்கு. நம்ம எவ்வளவோ படங்கள் பார்த்தாலும், வார் பேஸ் மூவி ஹாலிவுட்ல பார்த்தாலும், நம்ம ஊர்ல உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஜெட் எல்லாம் தட்டி தூக்குறது,
ஒவ்வொன்றும் அந்த ஃபைட் செக்வன்ஸ்லாம் நமக்கே ஆச்சரியமா இருக்கு. 1971 ஏத்த மாதிரியான அந்த ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷன் டீமோட இன்டர்ன்ஸ் ஒர்க்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு நெகட்டிவா பட்டது என்னன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடின்னு காட்சியில ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணுதுன்னு போரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இடையில அந்த போர் நடந்ததுக்குண்டான ரீசன்ஸ், யார் யாரு எங்கெங்கிருந்து ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்ற காமிக்கிறத வந்து ஒரு ஒரே நேரத்துல அதை சொல்லியிருக்கலாம். என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு, கதையில ஒரு 3/4 நேரம், 1/2 நேரம், 1 மணி நேரம் கிட்ட போற வரைக்கும் அவங்க எங்கெங்க வந்து வராங்க, எங்க இருந்து ஹெல்ப் பண்ண வராங்க, எங்க இருந்து ஒவ்வொருத்தரும் வந்தாங்கன்னு காமிக்கப்படுறது நமக்கு கதையும் நெடுக. டே, எங்களுக்கு இதுக்கு மேல ஞாபகம் வச்சுக்க முடியாதுடா நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு எங்களுக்கு மண்டையில போடுது. அதை தாண்டி இந்த படத்துல வேற எதுவுமே இல்லை, உண்மையாவே இன்டென்ஸான ஒர்க். இதுல சூப்பரா சொல்லணும்னா, ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த படத்துல அவங்க எந்த அளவுக்கு அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து அந்த கன்ல இருந்து அந்த 1971 இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் அந்த கோடெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அங்க இருக்கக்கூடிய செட்டு, வீடு, ஈடு எல்லாமே, அந்த அந்த ரோடு, விமான ஏவுத்தளம் தான் உண்மையாவே போட்ட செட்டு. நம்மளால அவ்வளவு மிரட்சியா இருக்கு, நம்ப முடியல, அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து அபிஷேக் துதாயா தான் பண்ணிருக்காரு. அதாவது இந்த கதையை, இந்த கதைக்களத்தை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் பட்ட மெனக்கடல் தான். அதாவது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், ஒரு படம் வந்து நல்லா இல்ல, இந்த படம் மொக்க படம் அப்படின்னு. ஆனா இந்த படத்தை இந்தியால இது ஒரு வரலாறு பேசும் படம், இது ஒரு பேட்ரியாட் மூவி தான். அதுல வர பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அதுல வந்து அவங்க ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க வந்து சொல்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கே ஒரு கூஸ் பம்பை ஏற்படுத்துது உண்மையாவே. ஒரு சில அந்த நெகட்டிவை தாண்டி இந்த படம் வந்து அது ஒரு நல்ல ஒரு வார் பேஸ்டு பீரியட் வார் மூவி தான், அது அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா சர்ச் பண்ணா பாருங்க. நான் பேசுனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.